விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற வீடியோவுக்கு அருமையான ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, நல்ல வியூஸ். நம்ம குழு வளர்ந்து வருவதற்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய காரணம். இந்த குழுவில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வியூஸ் இருக்குது ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை. 80% பீப்புள் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் இருக்கீங்க, தயவு செஞ்சு பண்ணிடுங்க. வாங்க இப்போது நம்ம கேரட்டோட வரலாறு, ஹிஸ்ட்ரி, அப்புறம் ப்ரீடிங்ஸ் பற்றி பார்ப்போம். விதைகளுக்கு ஒவ்வொரு நூற்றாண்டிலுமே ஒவ்வொரு வரலாறு இருக்குது, அதை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம். அதில் முக்கியமான சம்பவங்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். விதைகள் கிமு 2000-3000 ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்து மற்றும் தெற்கு ஜெர்மனியில் கண்டுபிடிக்கப்பட்டது. 6ஆம் நூற்றாண்டுகளில் கிரேக்கர்களால் மருத்துவத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. 8ஆம் நூற்றாண்டுகளில் ஸ்பெயினில் முதலில் உணவிற்காக பயன்படுத்தப்பட்டது. இந்தியா மற்றும் தெற்கு ஆசியாவில் 10ஆம் நூற்றாண்டுகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது. முதல் வண்ண கேரட் ஊதா நிறத்தில் 11ஆம் நூற்றாண்டில் ஆப்கானிஸ்தானில் உருவாக்கப்பட்டது. இதன் உட்புறம் ஆரஞ்சு நிறத்தில் இருந்தது. 14ஆம் நூற்றாண்டில் சீனாவிலும் 17ஆம் நூற்றாண்டின் நெதர்லாண்டின் வில்லியம் ஆரஞ்சு என்பவரால் அந்த நாட்டின் தேசிய கொடியில் ஆரஞ்சு வண்ணம் வருவதற்கு கேரட் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஜப்பானில் 18ஆம் நூற்றாண்டுகளில் ஆரஞ்சு வண்ண கேரட் அறிமுகத்தில் இருந்தது. பின் தேவை மற்றும் தொழில்நுட்பத்தின் விளைவாக 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் அபரிவித வளர்ச்சி அடைந்தது. கேரட் விதைகள் அவற்றின் அளவு மற்றும் இயற்கையான நிறங்களில் வேறுபடுகிறது. அவற்றின் அளவு 14 முதல் 63 DAA என்ற அளவுகளில் நிறம் மாறுபாடு அடைகிறது. இயற்கையாக அவை பச்சை முதல் சாம்பல் நிறம் வரை மாறுபாடு உடையது அளவை பொறுத்து. திறம், இப்ரோடின் போன்றவை விதை நேர்த்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. செயற்கையான நிறமாற்றம் அவற்றின் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலிலிருந்து பாதுகாக்க வண்ண மேற்பூச்சிகள் பூசப்படுகிறது. பாலிவினைல் அசிட்டேட் என்னும் வேதிப்பொருள் அவற்றில் நிறமளிக்க பயன்படுகிறது. இவை பைனியல் முறைப்படி வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் குறைந்த வெப்பநிலையில் பூ வளர்ச்சியை தொடங்குகிறது. ஒரு கேரட்டில் 1000-க்கும் மேற்பட்ட பூக்கள் இருக்கலாம். வெளிப்புற பூக்கள் முதலில் முதிர்ச்சி அடைகின்றன. இருப்பினும் மையத்தில் உள்ள பூக்கள் மிகவும் வளமான மகரந்தத்தை கொண்டுள்ளன. ஒவ்வொரு பூவிலும் 5 செப்பல்கள், 5 மகரந்தங்கள் மற்றும் 2 கற்பல்கள் உள்ளன. ஒவ்வொரு கற்பல்களுக்கும் 2 கருமுட்டைகள் உள்ளன. ஒரு சரியான பூவின் மகரந்தங்கள் வெவ்வேறு நேரங்களில் வளமானதாக இருப்பதால் அவை ஒரு சுய மகரந்த சேர்க்கை அல்ல. மஞ்சூரி குடையில் தனித்தனி மலர்கள் தடுமாற்ற இடைவெளியில் முதிர்ச்சி அடைகின்றன. ஆனால் விதை வளர்ச்சிக்கு முன் மகரந்த சேர்க்கை மிக அவசியம் என்பதால் தேனீக்களின் பங்கு மிக முக்கியம். பல்வேறு வகையான கேரட்டுகள் சந்தையில் இருந்த போதிலும் நவீன உலகின் தேவைக்கு ஏற்ப இவை 4 முக்கிய வகைகளில் சந்தையை ஆக்கிரமித்துள்ளது. அவை சாண்டனே, டான்வர்ஸ், இம்ப்ரிடர், நாண்டிஸ் போன்ற வகைகளாகும். சாண்டனி சிறிய வடிவில் கழுத்து அகன்றும் நுனி உருளை வடிவிலும் காணப்படும். டான்வர்ஸ் வழக்கமான வடிவில் நுனி கூர்மையாகவும் இவை இம்ப்ரிடர் வகையை விட சற்று குறைவானதாகவும் காணப்படும். இம்ப்ரிடர் தற்போதைய அமெரிக்கா சந்தையில் அதிக ஆதிக்கம் செலுத்தும் இம்ப்ரிடர். இது ஆழ்ந்த ஆரஞ்சு நிறமும் கூர்முனையும் டென்வரை விட நீண்டும் காணப்படும். இதில் சர்க்கரையின் அளவு அதிகம் காணப்படுகிறது. நிச்சயமாக நாண்டிஸ் வகைகள் இதன் அம்சம் உருளை வடிவ நுனியும் சாண்டனிக்களை விட நீளமாகவும் காணப்படும். இவை சந்தையில் முதன்மை இடம் பெற்றுள்ளது. ஓராண்டு விதை முறைப்படி பெறப்படும் ஏர்லி வகை கேரட்டுகள் இவை 6 இன்ச் அங்குலம் வளரக்கூடியது. இவற்றில் பல்வேறு வகை இருந்தாலும் இவை சந்தையில் இப்பொழுது பெரிய ஆதிக்கத்தை செலுத்துவதாக தெரியவில்லை. ஹைபிரிட் F1 வெரைட்டிகள் இவை வண்ணத்தாலும் வடிவத்தாலும் இவற்றின் சுவையினாலும் தற்போதைய சந்தையை ஆக்கிரமித்துள்ளது. இவை ஸ்டோரேஜ் முறையில் அதிக நாள் தாங்கக்கூடியது என்பதால் இவை சந்தையில் இன்னும் ஆதிக்கம் செலுத்துகிறது. இதில் இன்னும் மோசமான செய்தி என்னவென்றால், நீங்கள் வாங்கும் கேரட்டுகளின் விதைகள் பெரும்பாலானவை F1 கலப்பினங்களாகும். அதாவது விதை வேறுபட்ட 2 பெற்றோரிடமிருந்து வருகிறது. ஒன்று பெரியதாகவும் கொலகொலப்பாகவும் இருக்கலாம், மற்றொன்று வேகமாக வளர்ந்து நல்ல நிறமாகவும் இருக்கலாம். இவைகளின் விதைகளை இனப்பெருக்கம் செய்வது மிகவும் சாத்தியமற்ற ஒன்றாகும். ஏனெனில் சந்தை போட்டியின் காரணமாக 90%க்கும் மேலான ரகங்கள் மலட்டுத்தன்மையுடையவையாக உருவாக்கப்படுகிறது. CMS என்றழைக்கப்படும் சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டி செய்யப்படுவதால் இவை உற்பத்தி செய்வது மிகவும் கடினம். எமாக்குலேஷன் டஸ்டிங் என்ற முறைப்படி இனப்பெருக்கம் செய்ய அறிவியல் நமக்கு ஒரு சிறிய வாய்ப்பை கொடுத்துள்ளது. அதிலும் சந்தைக்கேற்ற ரகங்களை உருவாக்க சிறிது காலம் பிடிக்கலாம். இவை தாய் விதைக்கருவை பொறுத்து அமைகிறது. நோய்கள் ஆல்டர்னேரியா லீவ் ஸ்பாட் முன்கர்கள், செர்கோஸ்போரா புள்ளி நோய்கள்,
சாம்பல் நோய் போன்றவைகள். மேலும் நுட்புழு தாக்குதல் நெமட்டோடு ரூட் நாட் நெமட்டோடு என்று அழைக்கப்படும் ஒரு வகை பிச்சிகள் வேர்முடிச்சிகளை உண்டாக்கும் நுட்புழுக்கள். இவற்றால் கேரட் முற்றிலும் வடிவமற்று காணப்படுகிறது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். உதயகுமார், நன்றி, வணக்கம்.